1965 அமெரிக்க தேசத்திலே சிவில் வார் நடந்து கொண்டிருந்தது. உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருந்தது. அந்த நாட்களிலே அப்ரஹாம் லிங்கன் அங்க பிரசிடென்டாக தேர்வு செய்யப்பட்டு அவர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அங்கே ஜனங்களுக்குள்ளே உள்நாட்டு போர் கலவரம் அதிகமா இருந்த காலகட்டம். அவர் எழுப்பி தன்னுடைய அதிபர் உரையில இரண்டாவது முறையாக பேசும் பொழுது அவர் இப்படி ஆகி சொன்னார், இன்றைக்கு தேசத்திலே இத்தனை பெரிய அழிவு, இத்தனை பெரிய கொடுமை, இத்தனை பெரிய சண்டை சச்சரவு, நமக்குள்ளே இத்தனை பெரிய பிரச்சனைகள் வந்திருக்குது என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய தேசத்தை நியாயம் விசாரித்திருக்கிறார் என்று சொன்னாராம். ஏன் என்று சொன்னால் அந்த காலகட்டங்களிலே அவர்கள் கருப்பின சனங்களை அடிமைகளாக பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். எனவே கர்த்தர் உங்களுக்கு முன்னின்று நியாயம் தீர்த்திருக்கிறார் என்று சொல்லி அவ்வளவு தைரியமாய் அந்த அதிபர் பேசியிருந்தார். அந்த நாட்களிலே அங்கு வந்த எல்லா பத்திரிகைகளிலே, உலகம் முழுவதும் இருந்த எல்லா பத்திரிகைகளிலே அந்த செய்தி வந்திருந்தது. அந்த அதிபருக்கு தெரியும், நாம் இப்படி பேசினா எல்லா சொல்லுகளும் அதை கேட்பாங்க, இவர் கேட்டு இப்படி பேசியிருக்கிறாரே ஒரு அதிபர் என்று சொல்லி நம்மை பேசுவார்கள் என்று சொல்லி அதை குறித்து கொஞ்சம் கூட கவலை கொள்ளாமல், அதை குறித்து கொஞ்சம் கூட அவர் யோசிக்காமல் அப்படிப்பட்ட காரியங்களை பகிரங்கமாய் அவர் பிரஸ்தாபப்படுத்தினாராம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் எந்த நிலைமைகளை இருந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய தகுதி என்ன, இதுக்கு முன்னாடி நான் இப்படி இருந்தேன், இன்றைக்கு நான் ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறேன், இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப சின்ன பையனா இருந்தேன், இன்றைக்கு நல்ல ஒரு வேலையில நான் இருக்கிறேன், இதுக்கு முன்னாடி நான் சாதாரண ஒரு குடும்பத்துல இருந்தேன், இப்பொழுது நான் ஒரு நல்ல குடும்பத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன வேலையில இருந்தேன், இன்றைக்கு நான் நல்ல வேலையில இருக்கிறேன். எனவே கர்த்தருக்காக எழுதி பிரகாசிப்பதற்கு என்னுடைய ஸ்டேட்டஸ், என்னுடைய பிரிஸ்டேஜ், என்னுடைய நிலைமை இன்றைக்கு ஒரு தடையா இருக்குது என்று சொல்லி இன்றைக்கு கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ளே நம்மளே அதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்வீங்க எனக்கு தெரியல, ஆனால் நாம் ஓரளவுக்கு பார்த்தோம் என்று சொன்னால் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. மோசே எழுப்பு என்று சொன்னால் கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் என்று கூப்பிட்ட பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாம் வந்தாங்க. ஏன் என்று சொன்னால் ஜனங்கள் அந்த நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்களா இருந்தாலும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களில் அடிக்கடி முறுமுறுக்கிறவர்களாய் கர்த்தரை விட்டு தூரம் போகிற வாழ்க்கை அவர்களுக்குள்ள இருந்தது. யோசுவா எழுப்பி சொன்னால் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி துணிச்சலாக இஸ்ரவேல் ஜனங்கள் போன்பதாக அறிக்கையிட்டான். எலியா தீர்க்கதரிசி கர்மேல் பர்வதத்தில் நின்று கொண்டு சொன்னார், கர்த்தர் தெய்வம் என்று சொன்னால் கர்த்தரை சேவியுங்கள், பாகால் தெய்வம் என்று சொன்னால் பாகாலை சேவியுங்கள் என்று சொல்லி வயதாக்கியமாய் சொல்லிக் கொண்டிருந்தார். ஒருவேளை தேசங்களிலே அநேகர் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு விரோதமாய், கர்த்தருக்கு விரோதமாய், திருச்சபைக்கு விரோதமாய் எழுந்த போதிலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் கர்த்தருடைய பிள்ளைகளாகவே வாழ்ந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. போல தீடும் மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், ஒரு ஆண்
இது எப்படி இது வெஸ்டர்ன் கல்ச்சர், இது வெளிநாடுகள்ல இப்படி எல்லாம் ஒத்துக்கிட்டு வாழ்றாங்க, அது எப்படிதான் முடியும்னு சொன்ன நம்ம நம்ம கல்ச்சரை குறித்து நம்முடைய கலாச்சாரத்தை குறித்து நம்ம இந்தியர்கள் பெருமையாய் பேசிக் கொண்டிருந்தோம். இந்தியா என்று சொன்னாலே உலக நாடுகள் எல்லாம் அவங்க கலாச்சாரங்களை ரொம்ப வியந்து பார்ப்பாங்க. இந்திய தேசத்தின் மக்கள் கலாச்சாரங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க. ஆனா ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக நம்முடைய இந்திய நீதிமன்றம் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லி சட்டத்தை சொல்லி இருக்கிறாங்க. இந்திய தேசத்திலும் ஆணும் ஆணை கல்யாணம் பண்ணிக்கலாம், பெண்ணு பெண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம், அது சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி இருக்கிறாங்க. இன்றைக்கு தேசம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? இன்றைக்கு தேசம் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? நான் திரும்பி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வேதம் அதை எல்லாவற்றையும் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறது. ஆணும் நமக்கு சொன்னார் கொண்டு வர செய்வார்.
அவர்களை கொண்டு வந்து ஒரு குகையில ஒரு பொதுவான இடத்துல சிங்கங்களை வரவழைத்து அது உள்ள கிறிஸ்தவங்களை போடுறது, அந்த சிங்கங்களை அவர்கள் அடித்து கொள்வதை ஜனங்கள் எல்லாம் பார்க்க வேண்டும், அதோடு கூட சண்டையின்படி அவர்களை அழைப்பது என்று சொல்லி கொடூரமாய் கிறிஸ்தவர்களை தாக்கினார். அப்படி இருந்த சூழ்நிலை கூட கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இன்றைக்கு உலகத்துல மகாபெரிய திருச்சபை எங்க இருக்குதுன்னு சொன்னா ரோம்ல இருக்கிற செயின்ட் பீட்டர்ஸ் தான். கரகத்தை கத்திரப்படுவோம், அப்பேற்பட்ட காரியம் கர்த்தர்
எனக்கு இத்தனை கஷ்டம் இருந்துச்சு, இத்தனை போராட்டம் இருந்துச்சு. அந்த கடைசி வசனம் எப்படி ஆயிடுச்சு, இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக சபைகளை குறித்ததான கவலை நாள்தோறும் நெருங்கி கொண்டிருக்கிறது. சபைகளை குறித்ததான கவலை, கர்த்தருடைய ஆலயத்தை குறித்ததான கவலை, கர்த்தருடைய ஜனங்களை குறித்ததான கவலை தான் என்னை நாள்தோறும் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு அப்பேற்பட்ட சிந்தனை இருக்குதா, ஐயோ எல்லா இடத்துல அடிக்கப்பட்ட பரவாயில்ல, எந்த சபையில அடிச்சுல யாரும் வரக்கூடாது. இப்ப திடீர்னு ஒரு நாலு பேர் நம்ம சபைக்குள்ள வந்து ஒரு ஏதோ ஒன்று பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நாங்க எத்தனை பேர் ஆண்டோட வேதத்தை எடுத்து நாங்க அத்தனை பிள்ளைதான் நம்மளால சொல்ல முடியும். நீங்க ஒரு விஷயம் அந்த பாருங்க, நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம அடிக்கப்படும் பொழுது ஒவ்வொரு இடத்துல ஜனங்களை துன்பப்படுத்தும் பொழுது நம்ம நினைச்சு பார்க்கணும், நான் அந்த இடத்துல இருந்தேன்னா, என் குடும்பம் அங்க இருந்துச்சுன்னா, என் பிள்ளை அந்த இடத்துல இருந்தா, என் கணவர் அந்த இடத்துல இருந்தா, அது எப்படி இருந்திருக்கும், நான் இருந்தா அது எப்படி இருந்திருக்கும். இன்றைக்கு சொல்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு சாப்பாடு இல்லாம இருந்துச்சு எனக்கு கவலை இல்லை, டிரெஸ் இல்லாம இருந்துச்சு கவலை இல்லை, என்ன அடிச்சாங்க பரவாயில்ல, என்ன அவமானப்படுத்தினாங்க பரவாயில்ல, ஆனா எல்லாவற்றுக்கும் மேலாக சபைகளை குறித்ததான கவலை என்னை நாடோறும் என்னை நெருங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் மற்றவர்களுக்காக கவலைப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஹல்லேலூயா. நம்ம நல்ல உடுத்தி கொண்டிருக்கிறோம், ஹல்லேலூயா. நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிடுறோம், ஹல்லேலூயா. நம்முடைய போக்கை வரத்தை கர்த்தர் நல்லபடியா ஆசீர்வதிச்சிருக்கிறார், ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார், ஹல்லேலூயா. தயவுசெய்து பாருங்க, நீங்க என்ன பாருங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு நன்மையா செய்திருக்கிறார், ஹல்லேலூயா. சோம்பேறிகளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எதை பத்தியும் கேர் கிடையாது, ஆலயத்தை குறித்து கேர் கிடையாது, ஊழியத்தை குறிச்சு நமக்கு வாஞ்சை கிடையாது, விருப்பம் கிடையாது. யாரோ செய்யட்டும், யாரோ செபிக்கட்டும், யாரோ கொடுக்கட்டும், யாரோ போகட்டும், யாரோ வரட்டும், நான் எனக்கு டைம் கிடைச்சா நான் ஆலயத்துக்கு போவேன், என்னால முடிஞ்சா நான் காணிக்க விடுவேன், எனக்கு தோணுச்சுன்னா நான் செபிப்பேன், எனக்கு பாடணும் தோணுச்சுன்னா நான் பாடுவேன். அப்படிப்பட்ட வாழ்க்கை இன்னைக்கு கட்டளை சிந்திச்சவில வாழ்ந்து கொண்டிருக்கிற யாராச்சும் இருப்பீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார், கர்த்தர் கர்த்தருடைய ஆலயத்தை குறித்ததான கவலை, கர்த்தருடைய சபையில் இருக்கிற பிள்ளைகளை குறித்ததான கவலை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சுவிசேஷத்தை வெட்கப்படாமல், கர்த்தருடைய சுவிசேஷத்தை வெட்கப்படாமல் அறிவிக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை என்ன இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமே. இன்றைக்கு நம்ம பிள்ளைகளை பாத்தீங்கன்னா, ரோட்ல அவங்க சத்தமா பேசிட்டு போறத குறிச்சு யாரும் வெட்கப்பட மாட்டாங்க, நீ கர்த்தருடைய
உள்ளடி. எங்க இருந்தாலும் உன் கையில ஒரு போன் இருக்குன்னு சொன்னா அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் மறந்து விடாது. உனக்கு அப்பா ஒரு பை கொடுத்திருக்கிறாரா, அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் மறந்து விடாது. அப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் கொடுத்திருக்கிறாரா, அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் மறந்து விடாதீங்க. அப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வீடு, ஒரு நல்ல டிவி, உங்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறாருன்னு சொன்னால் அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லாவற்றிலும் அவர் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு மிஷினரிகளும் பிரயாசப்பட்டு ரத்தம் சிந்தி கண்ணீர் விட்டு
ஜெபித்த ஜெபங்கள் இன்றைக்கு நீங்களும் நானும் அப்பாவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சுகமாய் ரொம்ப அழகா ஃபேன்ல உட்கார்ந்து அப்பாவை ஆராதிச்சுட்டு இருக்கோம். நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன முன்மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர்களை எப்படி நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம்? அவங்க இஷ்டத்துக்கு நம்ம விடப்பட்டிருக்கிறோமா? மேலாக